நல்ல தெளிவு இருக்கணும். எழுந்துண்டப்பா, தூக்கத்திலேருந்து எழுந்துண்டப்பா, எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறியோ எழுந்துக்கிறப்பா. சகஜமா நீயே வந்து அந்த உடல் பாவம் போல உடனே எண்ண பாவமும் கொண்டு வந்துக்கிற. நிறைய கிருகிருகிருகிருன்னு இந்த பைலிங் அப் ப்ராசஸ், இந்த ஃபில்லிங் ப்ராசஸ் வேக வேகமா வாசனை மயமாக. யூ கிவ் கண்டினியூட்டி டு தி லெஃப்ட் ஓவர், தி ஹேங் ஓவர் ஆஃப் ப்ரீவியஸ் நைட்ஸ் ஐஎம்எஸ் ஃபீலிங்ஸ். அங்க கண்டினியூட்டி கொடுக்குறோம் லைனா, டக்கு டக்கு இதை கொத்து விடுறோம், அதை கொத்து விடுறோம். சென்ட்ரல் ஸ்டேஷன்ல 14-20 ட்ரெயின் வந்து காத்தால 4 மணிலேருந்து 10 மணிக்குள்ள ஒரு 14-15 பெரிய பெரிய மெயில் ட்ரெயின்ஸ், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்த பிறகு அந்த அதை கோத்து இழுத்து விட்டு திருப்பி அதுங்களை, அததுக்கு ஆளுகள் இருக்காங்க இல்ல, டிரைவர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் எல்லாரும் பெரிய பெரிய நெட்வொர்க் இல்ல. அந்த இன்ஜினை கொண்டு வந்து கரெக்டா அந்த வண்டிக்கு நைட்டு மெயிலா வந்ததா, காத்தால மேங்களூர் மெயிலா வந்து சேர்ந்ததா சென்னைக்கு, மேங்களூர் சென்னை மெயிலா போடாத, வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸா 11:30 மணிக்கு மாட்டி விடு, அப்படி தட்டி விடு. இந்த வண்டி இப்படி வந்ததா, பெங்களூர் மெயில் வந்ததா, அதை மத்தியானம் 1:30 மணிக்கு எக்ஸ்பிரஸா மாத்தி அனுப்பி என்னவோ இப்படி. தே ஹாவ் தேர் ஓன் பிளான்ஸ் இல்ல. இங்கே இதுல ஜித்தன் வந்து நான் பாவம். கேட்ச் பிடிச்சி 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 குழந்தையா இருக்கிறதுல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். நான் பாவத்தினுடைய செய்திகள் தான் மனித ஜென்மத்தையும் தேடிக்கிட்டு வந்து ஒரு அம்மா வயிற்றுல வந்து கர்ப்பமா உள்ள நுழையுது. ஆல்ரெடி முழுமையான திட்டம் வச்சுக்கிட்டு அகந்தை புத்தியாகவும் மனத்துல வெளிவரப்போகின்ற எண்ண ஓட்டங்களாகவும் ஆடியோ வீடியோ உணர்ச்சிகளாகவும் எல்லாம் வந்து 3D உணர்ச்சிகள் எல்லாம் அதுவே ஹேண்ட்லிங் அங்கேயே ஆரம்பிக்குது. வினை விதைக்கிறோம், வினை விளைவிக்கிறோம். வினையை விதைச்சு விதைச்சு வினை கடல் வீழ்த்திடும் உந்தி பெற வீடு தரலிலை உந்தி பெற. யாரு எல்லாம் கோபமான வார்த்தைங்க, சாந்தமா எல்லாம் ஒரு செயலும் இல்லை. நானும் பாக்குறேன் அந்த அருணாச்சல அக்ஷரமண மாலையில தான் அவருக்கு ஹார்ட் மோடே கம்ப்ளீட்டா கொடுத்தாங்க, போங்க என்ஜாய் பண்ணிக்கோங்க. இன்னும் சிலதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கும்போது அதுல ஹார்ட் மோட்லாம் தெரியும். இந்த உள்ளது நாற்பது இதெல்லாம் பாத்தீங்கன்னா உபதேசம் தியாரெல்லாம் போட்டேன்னா ஒரே அடிச்சு தூக்குறாரு. எங்கேயோ போய் நிக்கிற, இந்த வா இப்படி வா இப்படி வா இப்படி வா இப்படி வா இப்படி வா இப்படி உள்ளவா 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 வெள்ள அழிச்சுன்னு போனவெல்லாம் திட்டி சாடுறாரு. எப்படி ஹேண்டில் பண்றோம்? எழுந்துக்கும் போதே அந்த வயது கொண்ட அந்த ஆளா முதல் நாள் அந்த உணர்ச்சிக்கு எங்க விட்டோமோ, அம்மான்ற உணர்ச்சிக்கு, அப்பான்ற உணர்ச்சிக்கு, பிரதர் சிஸ்டர் பாஸ் லூசர் வின்னர் எல்லா விதத்திலையும் போட்டுக்கோ. எல்லாம் தொழில் சம்பந்தப்பட்டது, எல்லாம் வினைகள் ஒரே செய்யுள்ளது. வினையின் விளைவு விழிவுற்று வித்தாய் உபதேசந்தியார். வினையின் விளைவு விழிவுற்றுனா என்ன? இட் இஸ் கெட்டிங் மல்டிப்ளைடு. இட் அகெயின் அண்ட் அகெயின் ஒன் சோர்ஸ் SOWS ஒன் சோர்ஸ் த சீட்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் கர்மா. எப்படி வந்து நம்ம விதைக்கிறோம்? அழுந்து யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கல, அந்த பிரச்சனையை ஒன்னதாக்கின்ட்டு இல்ல, இவருக்கு என்ன சொல்றது, இது என்னது, இது பேரு இதுக்காக வந்திருக்க, இதுக்காக வந்திருக்க. ஸ்கூல்ல படிக்கும்போது பராக் பார்த்துட்டு இருப்போம், ஜன்னல் வழி அங்க அங்க அவனால் கத்திட்டு போயிட்டு இருப்பான். ஸ்கூலுக்கு வந்தவுடனே ரோட்ல இருக்க மாட்டோமான்னு ஆசையா இருக்கும். ரோட்ல இருக்கும்போது ஐயோன்னு ஸ்கூலுக்கு வரதே மிருகங்கள்லாம் அடைக்கிற மாதிரி தான் நம்ம போய் சேர்த்துருக்கோம். அங்க ஏதோ அப்படி சதங்க இருந்தா அப்படி பராக் பந்தனா சுரீல்னு ஒரு சாக்கு வந்து விடுவோம். யாரு? மாஸ்டர் டீச்சர். எங்க பாத்துட்டு இருக்க, இதுக்காக வந்திருக்கோம், யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம்.
யோசிக்கிறதுல விட ஸ்பெஷலைசேஷன் பேக்கிங் ஸ்டேட்டில், எங்கே ஆசிரமங்களில் எப்படி யோசிக்கிறது, எப்படி பலப்படுத்திக்கிறது, நான் இல்லாத நான் பலப்படுத்துறதுக்கு வேற எங்கேயோ ஆன்மீகம் வர நடக்கு. அப்படின்னா எவ்வளோ கோபம் வரும் பகவானுக்கு? வினையின் விளைவு, வினைனா என்ன? விதைக்கிறது. வினை விதைச்சவன் வினையை அறுவடை பண்ணுறான். தினை விதைச்சவன் தினை, தினைனா என்ன? சீரியல்ஸ், தானியங்கள். அதை விதைச்சவன் அதை அறுவடை பண்ணுறான். வினை விதைச்சவன் வினையை அறுவடை பண்ணுறான். இங்கே என்ன பண்ணுறோம்? அதே அப்படியே சொல்கிறார் அவர். வினையின் விளைவு விழிவுற்று வித்தாய். விழிவுற்றுனா என்ன? இட் இஸ் கெட்டிங் மல்டிப்ளை. As you sow, you reap. நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்கின்றாய். பழமொழி தான் இது. வினையின் விளைவு விழிவுற்று வித்தாய். வித்தாய் திருப்பி திருப்பி யூ பிகம் யூ ஆக்சுவலி யூ யூ ஆர் அகைன் சோவிங் எ சீட். திருப்பி வித்து, ஆலமரம் வித்து, ஆலமரம் வித்து, ஆலமரம் விதை. காஸ் அண்ட் எஃபெக்ட், திஸ் இஸ் வாட் இஸ் அவர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். மனிதன் இதை ரொம்ப சூக்குமமா உணரணும் இல்ல? எண்ணமா இல்லாமல் இருக்கிறது தானங்க எண்ணமா உணர்வா இருக்கிறது. உணர்வுன்னு தனியா ஒண்ணு இருக்குமா கேக்குற? உணர்வுன்னு தனியா இருந்தானே அது தாட்டா தானே இருக்கும். உணர்வுன்றது இப்ப பேரறிவு, பேரிருப்பு, பேருணர்வுன்னு ஓயாம சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் என்ன தாட்ஸா? நம்ம ஹேண்டில் பண்ணி அதை போய் அடையிறோமா? ஹேண்டில் பண்றதுக்கு நீ இல்ல. உன்னிட்ட எழுந்த தாட்ஸ் எல்லாமே நீ கிடையாது. நீன்றதே இல்லப்பா. நீ இருக்கிறதுனால தான்ப்பா தாட்ஸா இருக்க. நீ இருக்கிறதுனால தான்ப்பா உடம்பு ஃபீலிங்ஸா இருக்க. அதனாலதான் ஓயாம வினையின் விளைவு விழிவுற்று வித்தாய் வினை கடல் வீழ்த்திடும். வினை கடல் பெரிய the ocean of actions, the ocean of karmic propulsions, karmic manifestations. As the cosmos, எங்க எதை விதைக்கிறோம் நம்ம? இவ்வளோண்டு விதையாம் ஆலமர விதை. அவ்வளோ பெரிய ஆலமரம் 1000 வருஷம் இருக்கு. ஒரு சைன்யமே வந்து தங்கலாமா? அப்படியெல்லாம் இருக்கு. பிரபஞ்சத்தை விதைக்கிறோம் ஒரு எண்ணத்துல. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கு என்ன விளையாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இல்லப்பா, ரொம்ப சீரியஸ். சீரியஸ்னா உடனே நம்ம வடிவேலு காமெடி இல்லை, என்ன ஆஸ்பத்திரியா படுக்க, உடம்புக்கு ஆகாமைய படுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சதுர செயலாளர் சந்து முருகன் சொல்ற மாதிரி இல்லை சொல்றோம். இதுக்கெல்லாம் கோவிச்சுட்டு நர்த்தனம் ஆடி இருக்காரு அவர் செய்யுள்ள. அந்த கோபம் எனக்கு தெரியுது, அதனால நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணும். எதுக்கு? நாட் டு ஹேண்டில், நாட் டு பிகம், நாட் டு பி. அப்படின்னா என்ன? நேர் எதிர் என்ன? எல்லாத்தையும் கரை உடை, இல்லைன்றத உணர். இல்லைன்றத உணர்றது தான் நான் ஹேண்டில். அகெயின், யூ கேனாட் பிகம் ஏ டெஸ்ட்ராயர் ஆஃப் மைண்ட். யூ கேனாட் அசியூம் த ரோல் ஆஃப் ஏ டெஸ்ட்ராயர். த ஈகோ பயங்கர டூப்பது. மனத்தை ஒழிக்கிறேன்னு வந்த கிளம்பினேன்னா அவன் ஒழிக்கவே மாட்டான். என்னைக்கு ஒழிச்சுதா சரித்திரம் கிடையாது. அதனாலதான் கேட்ட மாத்திரத்தில் உத்தம பக்குவிகள் என்ன பண்ணுவாங்க? அடாடா, ஒரு ஆள் வந்துட்டாருப்பா சொல்றாருப்பா, எல்லாத்தையும் பின் பாயிண்டடா இருக்குப்பா, ஒண்ணுமே பண்ண வேண்டாம். பொத்திப்போம், எல்லாத்தையும் பொத்திப்போம், பருவ நாடையும் பொத்திப்போம். உதிக்கிற இடத்த கிளியரா எடுத்து காமிக்கிறாரு. ஒருத்தர் எழுதிட்டு போனாரு, இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. 72,000 நாடியா வெளில வந்துகிட்டு இருக்கு பிரபஞ்சம். மனுஷங்கிட்ட தான், மனுஷன்தான் எடுத்துக்கணும். அப்போ இந்த பூமி வாழ் மனித சமுதாயம் தான் மொத்த பிரபஞ்சத்துக்கு. இந்த 14 பில்லியன் வருட பையன்றாங்கல்ல இந்த பிரபஞ்சத்தை, அவங்களுக்கு பொறுப்பு வந்து நீங்க ஒவ்வொருத்தரும். எங்கேயோ ஏலியன்ஸ் இல்லை, ஏலியன்ஸ் கிடையாது, நீங்கள். நீங்க வந்து உங்ககிட்ட வந்து தாட்ஸா இருக்கிற அருகதை வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு, அயம்னஸுக்கு கிடையாது, நான் பாவத்துக்கு கிடையாது,
உணர்ச்சியா இருக்கிறது கூட கிடையாது. நான் பாவம் தான் மொத்த சரக்கையும் 72,000 நாடி வழியா பிரபஞ்சமா வந்து உங்ககிட்ட இருந்து பிரிக்க போகுது. பிரபஞ்சத்தினுடைய உற்பத்தி நாசம் எல்லாமுமே உங்களுடைய நான் பாவத்தினுடைய உற்பத்தி நாசத்தை பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா பிரபஞ்சத்துக்கு அறிவு கிட்டது இது. பிரபஞ்சம்னு ஒண்ணு இல்லப்பா, உன் உணர்ச்சியினால் உணர்ச்சி உடனே வந்து எண்ணமயமா தான் உங்களுக்கு அதனுடைய கரன்சி. நீங்க வாட்ஸ்அப் என்ன அப்படியே பார்த்துக்கிட்டே வா அனுப்புறீங்க இல்லையே, அது வீடியோ கால் புரியுது, அதுக்கு கூட நீங்க வீடியோ ஆன் பண்ணணும். ஸோ ஏதோ ஒன்று இன்ட்ராக்ஷன் நீங்க பண்ணணும். அப்புறம் வாட்ஸ்அப்புக்கு என்ன பண்றீங்க, கிளியரா அடிக்க ஆரம்பிக்கிறீங்க, உங்க கருத்தை அடிக்க ஆரம்பிக்கிறீங்க, இல்லாட்டி வாய்ஸ் மெசேஜை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. எல்லாமே அப்படியே வந்து நீங்கள் போட்ட அந்த அம்புக்குரியை மாத்திரம் அப்படி டச் பண்ணிட்டீங்கன்னா, சென்ட் அம்புக்குரிய அப்படி தொட்டுட்டீங்கன்னா எங்கெங்க போச்சு, உள்ள போயிடுச்சிங்க, எல்லாம் சிக்னல் எல்லாம் கோத்துக்கிட்டு நின்றுது. நீங்கள் சொன்ன கருத்துக்கள் உங்கள் உணர்ச்சிகள், அது உணர்ச்சிகளை வச்சுக்கல ஜடமாக வச்சுக்கிட்டு இருக்கு. அதே போல ஆன்ம பொருளை பார்க்குது, இவன் என்னடா இவன் கோத்துக்கிட்டே இருக்கான், நம்ம கிட்ட கோர்வையே கிடையாது, நம்ம ஒரே ஒரு பொருள், ஒரு சின்ன டாட்டு தான், ஒரே ஒரு சிக்னல் தான் ஆன்ம பொருள். நீங்க டபுள்யூ மட்டும் அப்படி அழுத்தி நீங்க வச்சுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆன்மா ஆன்ம ஞானம். ஆனா நீங்க கதை கதையா எழுத போறீங்க உட்காந்து ஜிமெயில் வாய்ஸ் மெசேஜில், நீங்க அப்படியாச்சா இப்படியாச்சா அப்படின்ட்டு எல்லா நானையும் நேத்திக்கு ராத்திரி தூங்கத்துக்கு முன்னாடி வரைக்கும் விட்ட நான் அத்தனை பேரையும் எடுத்து உட்கார வச்சுக்கிட்டு நட்ட நடு ராத்திரி திட்டம் போல எழுந்து உட்காந்துக்கிட்டு யோசனையான யோசனை. எங்க போய் சொல்றது இத போய், அங்க டபுள்யூ அடிச்ச உடனே முடிஞ்சு போச்சு. ஐயோ எல்லாம் எங்க கிளம்புறான், தப்பான ரூட்டு கிளம்பிட்டான். இப்ப ஏற்பட்ட பொறுப்பு பிரபஞ்சத்துக்கே உணர்த்துற பொறுப்பு இங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க அனுபவிக்கணும், உங்களுக்கு தெரியணும். நீங்க மாத்திரம் எண்டுபவனா இல்லாமல் அந்த உண்மையுடைய என்ன உண்மை அதான் உதிக்கிற இடம். உதிக்கிற இடம் உண்மை எங்க, இப்ப உதிக்கிற இடம் பா, என்ன வரப்போகுது அதுக்கு முன்னாடி நீ ஸ்விஃப்ட் ஆகணும், ஸ்விஃப்ட் ஆகணும். உணர்ச்சி ஆக போற, தூங்குதே முடிச்சுக்க போற, முடிச்சுக்கும் போதே ஆளா முடிச்சுக்கிற ஆள் எங்க வந்தா, உன் பேரை காணுமே எங்க, உன் பாடிக்கு மேல அந்த பேரை இல்லையே. அந்த மூச்சு மாத்திரம் போயிட்டுனா உடனே பாடி டெட், அன்னாருடைய உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக எடுத்து வைக்கப்பட்டுள்ளதுன்றாங்கல்ல அந்த கதை தான், அங்க அன்னாரா தானே ஆயிடுவோம் நம்ம. இங்கேயே உரிமை கொண்டாடுறீங்க, எப்படி உரிமை வருது? பொய்கள் கூட என்ன அவ்வளவு வாசனைன்னு பேரு. அதான் அந்த செய்யுள்ள சொல்லுது, வினையின் விளைவு விழிவுற்று வித்தாய், திருப்பி வித்தாய், திருப்பி அகைன் the effects become causes, causes produce results, effects, and the effects become causes again, and this never ceases. இது தான் நம்ம இங்க நினைப்பு மறப்பு எங்க போறதுன்றது நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். வாட்ஸ்அப்ல W அடிச்சோம், அதுக்கப்புறம் HATSAPP வாட்ஸ்அப் மீ அப்படின்னு நீங்க கொடுக்க போறீங்க. அந்த இடத்துல எல்லாம் என்ன நடந்து எங்க எப்படி போகுது? ஆனா நீங்க அதுக்கப்புறம் வந்து உங்க கருத்தை சொன்னவராகவும் அவர்கிட்ட இருந்து பதிலை வெயிட் பண்றவரா அப்படி பார்த்துக்கிட்டே நாளை போய் பொழுது போய்கிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். ஆனா போய் ஆளே இல்லையா அங்க, தெர் இஸ் நோ சென்டர் நார் எ ரிசீவர் செப்பரேட்லி எக்ஸிஸ்டிங் ஹியர், எல்லாம் ஒரு பொருள். அதுதான் இதயம். இதற்கு தொடர்புடைய சத்சங்கங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளன, அவைகளையும் பாருங்கள். இது வந்து மனித உயிரை பற்றிய சத்சங்கம். ஒன்றும் நம்மளுடைய உயிர் தானே எங்கிருந்து வந்தது, இந்த பெயருடன் வசித்து கொண்டிருக்கின்றோமே, வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இவன் யார், எங்கு செல்ல போகின்றான், சர்வத்தை பற்றியும் உயிரை பற்றி மனத்தை பற்றி புத்தியை பற்றி அகந்தையை பற்றி எப்படி வாழ்க்கை எடுத்து செல்வது, இங்கு உண்மையில் கடவுள் என்பவர் யார், அனைத்து நூடைய ரகசியங்களும் இந்த சசங்கங்கள் வாயிலாக கொடுக்கப்படுகின்றன. உலகத்தை பத்திய, பிரம்மாண்டமான இந்த உலகத்தை பத்திய, மற்ற உயிரினங்களை பத்திய, வேற்று கிரக வாசிகளை பத்திய, அனைத்து பத்திய உயிர்நிலைகளை பற்றிய உண்மைகள்
பிரபஞ்சம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்ற அளவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கே ஏகப்பட்ட சசங்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. உங்க மொபைல்ல கையில நேரடியா வந்துடுது. இது அப்பேற்பட்ட அற்புதமான தெளிவை ஏற்படுத்தும். அதனால யூடியூப்லயும் சரி ஃபேஸ்புக்லயும் சரி சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். பெல் பட்டனையும் அழுத்தினீர்கள் என்றால் அந்த நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும். என்னென்ன சசங்கம் போடுறோமோ அது உடனடியாக உங்க கையில் வந்து சேர்ந்துவிடும். இந்த சும்மா இரு சொல்லற சுரூபமாய் அப்படின்றது நம்ம செய்தே ஆக வேண்டும், ஆட்பட்டே ஆக வேண்டும். அது ஒன்றுதான் நமக்கு நல்ல கதியை கொடுக்கும், நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த வாழ்க்கையும் அருமையாக நாம் வாழச் செய்யும் இந்த சத்சங்கங்கள். அவ்வளவே நல்லது.